எங்கள் தாத்தாவோட ஒரு பழைய ரேடியோடா, அதை எடுத்து ஆன் பண்ணி பாட்டு கேட்டுருந்தேன். திடீர்னு ஒரு மாதிரி ஒரு சத்தம், எனக்கு என்னமோ அது ரேடியோ ஸ்டேஷனில் அந்த மாதிரி தெரில, அந்த சிக்னல்ஸ்லாம். நம்ம சீனியர் அர்ஜுனா இருக்கார்ல, அவர் அதை பற்றி தெளிவாக சொல்லுவார். நீ முதல்ல மறக்காமல் நாளைக்கு ரேடியோ காலேஜுக்கு எடுத்துகிட்டு வந்து. சரி, நீ என்கிட்ட சொன்ன மாதிரி இந்த பேய் இருக்கு, பிசாஸ் இருக்குன்னு உள்ள போய் சொல்லிட்டு இருக்க சொல்லடா. சரிடா, வாடா. நான் நாங்கள் இந்த காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறோம். ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குண்ணா. ஆ, சொல்லுங்க. ரெண்டு நாளாக இந்த ரேடியோவில் வந்து ஒரு மாதிரி நைட் ஆனாலே வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்குதுண்ணா. ரேடியோனாலே சவுண்டு கேட்குதானே? இல்லைண்ணா, அந்த மாதிரி சத்தம் இல்லைண்ணா. ஒரு மாதிரி அந்த சவுண்ட் நான் கேட்டதே இல்லைண்ணா, ரொம்ப வீடாக இருந்துச்சு. அதுவும் கரெக்டாக மின்னேட்டில் தான் சவுண்ட் வருது. மின்னேட்டில் எப்போ? கரெக்டாக 145 அந்த சத்தம் கேட்குது. 145? அண்ணா, நான் ஆன்லைன் நிறையா படிச்சிருக்கேன், உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரில. ஒருவேளை இந்த ஆவிங்கெல்லாம் ரேடியோ வழியாக பேச முடியுமா? நிறைய பேய் படம் பார்ப்ப போல. உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் என்னன்னு தெரியுமா? தேர்ட் இயர் படிக்கிறீங்க, இது கூட தெரில. காயின் எதாவது வச்சுருக்கீங்களா? இந்த ரேடியோ ஆன் பண்ணு. பண்ணியாச்சா? ஆ, பண்ணியாச்சுண்ணா. என்ன பார்க்குறீங்க? இது ஒன்றும் ஆவி கிடையாது. நான் எப்படி அந்த சத்தம் வச்சுப்போ? இந்த சேரில் வந்து உட்காரு. ஷூவை கழட்டிட்டு கால் தரையில் படாத மாதிரி உட்காரு. இந்த துணியை வச்சு உன் சேர் பின்னாடி அடிக்க போகிறேன், சரியா? ஓகேண்ணா. நீ ஷூவை கழட்டிட்டு வா. உன் ஒரு வரல நின்றுட்டு இப்போ நீ அவன் வரல தொடு. டேய், ஷாக் அடிக்குதுடா.
ஆமாம் எப்படின்னா சி பொதுவாக எல்லா பொருள்லையுமே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உள்ளன் அண்ட் சில்க் கிளாத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். இப்போ நான் அந்த கிளாத்தை வச்சு இந்த சேர் அடித்தேன்ல, அப்போது இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இதில் போய் ஒட்டிக்கும். அது எல்லாம் உன் மேலே பில்டப் ஆகி எப்படா வெளியே போகலான்னு ரெடியாக இருக்கும். இப்போ நீ அந்த ஷூவை கழட்டிட்டு வந்து இவன் வரல தொட்ட தெரியுமா, அப்போ ஊ மூலியமாக ட்ராவல் ஆகி கிரவுண்டுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ தான் நீ அந்த ஷாக் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இதே தான் நம்ம அந்த பேட்டரி வச்சு பண்ணும்போது நடந்தது. நம்ம பேட்டரி மேலே காயினை வச்சு டேப் பண்ணும்போது ஒரு டெர்மினலிருந்து இன்னொரு டெர்மினலுக்கு எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால தான் அந்த சவுண்டு நமக்கு கேட்டுச்சு. அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு ரேடியோ வேவ்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் அந்த ரிசீவரில் இன்டரப்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி மெசேஜ் மாதிரி கேட்குது. ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே ரேடியோ பக்கத்தில் டேப் பண்ணலையே, அப்புறம் எப்படி சவுண்டு கேடுச்சு? அதான் ரெண்டு நாளாக இடி மழை மின்னலாக இருக்குல்ல, மின்னல் அடித்தா என்ன நடக்கும் தெரியும்ல, எப்படி வரும்? மேகத்தில் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நமக்கு மின்னல் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும்போது ரேடியோ வேவ்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் ஏதாவது அதில் இன்டரப்ட் ஆகிருக்கும், அதனால தான் உனக்கு அந்த சவுண்டு கேட்டிருக்கு. புரியுதா? பே பிசாஸ்லாம் இல்லை. என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்கேன், எங்கெல்லாம் தேடணும் அவன? இங்கே தான் டைவன் வரமாட்டான். இங்கே வாங்க, இன்ட்ரெஸ்டிங் ஒரு மேட்டர் மாட்டியிருக்கண்ணா. அதே பேய்பி சசி கதையா? டே அதெல்லாம் மித்ரா மச்சான். ம், புரிஞ்சா சரி. இந்த ரேடியோவில் பேய் பேசுறது அப்புறம் இறந்தவங்க பேசுறது இதெல்லாம் போயிடா மச்சான். ம், அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லைல்ல, விடு. இல்லைடா, நைட்டு ஏதோ ஒரு சிக்னல் என் ரேடியோவில் ரிசீவ் ஆயிருக்கு. சிக்னல் ரிசீவ் ஆச்சா? ஆமாண்டா, எங்கேருந்தோ அந்த சிக்னல் என் ரேடியோவில் ரிசீவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மாதிரி வீரான சுத்தம் கேட்குது. அது எப்படி அந்த சிக்னல் கரெக்டாக அந்த டைம் வருது? மேபி அதே டைமில் யாராவது ஒருத்தவங்க மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கலாம்ல, அது என் ரேடியோ ரிசீவ் பண்ணியிருக்கலாம்ல. என்ன தவிர உனக்கு யார் மெசேஜ் அனுப்புவான்னு நினைக்கிறேன். டே இங்கே பாரா, அமெரிக்காவில் ஒரு ரேடியோ டெலிஸ்கோப் இருக்கான். இது ஸ்பேஸில் ஏதாவது சிக்னலை வந்து ரிசீவ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருக்குமா. அப்படி பார்க்கும்போது 1977 அவங்களுக்கு ஒரு சிக்னல் ரிசீவ் ஆயிருக்கான். அந்த சிக்னல் இருக்க மேட்டரை வந்து அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போதோ இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸாக இருந்திருக்க போல இருக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம்ல அந்த சிக்னல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. டேய், நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன் நினைக்காத. ஏன் ஒருவேளை ஸ்பேஸ்லேருந்து அந்த சிக்னல் என் ரேடியோவில் ரிசீவாக இருக்கக்கூடாது? டேய், உனக்கு அவ்வளோதான் லிமிட். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஏதோ பே இருக்குன்னு சொன்னியா, இப்போ என்ன சொல்கிறேன்? ஏதோ ஸ்பேஸ்லேருந்து சிக்னல் வருதுன்னு சொல்கிறேன். டப்பா ரேடியோ வச்சு நீ ஏன் அப்படி பண்ணுற? ஒன்றும் புரியல. டேய் நிறுத்து, நீ வேணா பாரு, கரெக்டாக 145 அந்த சவுண்டு வரும்.